हेलो फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल शर्वी मील टाइम। इन्हीं कंधे नाम आती है ना पाक पुरो अब डिंस ले पाते हैं ना रोड साइड हम आते चिकन पकड़ा से रंग लिया सो आधे तय नाम आती पंदे पाक पुरो रंबर रंबर इजी आना मेथड कंडी पंदे अंदोडे टेस्ट ओड़ी हो उंगले पंदे करेको सो वांगा वीडियो को ले बोलते कुनाडी नो चैनल ला सब्सक्राइब ना दोंग सब्सक्राइब ने दोंगा अब ये पाक तलर का बेल आइकन यो प्रेस पनेगा अब तय ना पोरे वीडियो से लाते उंगला ला कंटिन्यू से पाक मुझे वांगा इपना हम वीडियो को ले बोलना। ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு வேது 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் முட்டை எடுத்துக்கோங்க. இதோட வெள்ளைக்கரு மட்டை எடுத்து நாம் வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு லெமன் வேணும்னா பாதி லெமன், ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து பாதியை கட் பண்ணி அதை வந்து இதிலேயே பிழிஞ்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் நம்ம வந்து பிழிஞ்சி விட்டு சாப்பிடலாம். இது வந்து உங்களோட விருப்பம்தான். நான் வந்து லாஸ்டில் தான் சேர்க்க போகிறேன், அதனால் நான் இப்போ வந்து லெமன் வந்து சேர்க்கலை. ஸோ பெப்பரும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காரத்துக்கு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து 1 ½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடணும். இந்த எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ வந்து சைட் பை சைட் நம்ம வந்து நம்மளோட 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ 5 to 10 மினிட்ஸ் வந்து இது வந்து நல்லா வந்து ஊறியிருக்கும். ஊறினதுக்கப்புறம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா ஃபுட் கலரையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து தண்ணியே சேர்க்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து தயிர்லேயும் முட்டையிலையும் இருக்கிற அந்த லிக்விடே வந்து நம்மளுக்கு வந்து போதும் இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா மட்டும், இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும், இல்லை அதை விட கம்மியாக கூட பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவே போதும். இப்போ வந்து நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி போகிறேன். நீங்கள் வந்து நல்லா வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டார்க் கலரில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் கலரை சேர்த்து சிக்கனையும் அதில் போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துருங்க. பெரட்டி எடுத்து 30 to 45 மினிட்ஸ் வந்து நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட போகிறோம். ஊற வச்சு வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை சூடாக்கிக்கோங்க. சூடாகிறதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையும் அதில் போட்டு பொறிச்சு எடுத்தால் நம்மளோட சுவையான ரோட் ஸ்டைல் சிக்கன் பக்கோட்டா ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.